أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لتبلون في أموالكم وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب ومن الذين أشركوا أذى كثيرا وإن تصبروا وتتقوا فإن ذلك من عزم الأمور وقال أيضا في مقام آخر فاصبر إن العاقبة للمتقين وقال النبي سيد البشر محمد صلى الله عليه وسلم ما يصيب المؤمن من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذن ولا غم حتى الشاكة يشاكها إلا كفر الله بها خطاياه صدق رسول الله سيد البشر محمد صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹுடைய அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் உயிரான உயிரை விடவும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்புக்கும் ஷஃபாஅத்திற்கும் தகுதியானவர்களாக எல்லாம் உள்ள ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை இன்றெடுத்த பெற்றோர்கள் நம்முடைய மனைவி மக்கள் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமிக்க மூமின்களே, இஸ்லாமிய மார்க்கம் அதை நடுநிலையான சிந்தனையோடு அந்த மார்க்கத்தை யார் அணுகினார்களோ அவர்கள் உண்மையிலேயே நேர்வழி பெறுவார்கள். சத்தியமான உண்மையான ஒரு மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிற காரணத்தினால் இஸ்லாத்தை நோக்கி அணுதினமும் பல மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் எல்லாம் மனிதர்கள் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து உருவானவர்கள். அப்படி இருக்க நமக்குள் என்ன வேறுபாடு? நமக்குள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்கின்ற அந்த நிலை என்ன? இறைவனுடைய வணக்கம் என்று வந்துவிட்டால், இறைவனுடைய பள்ளிவாசல்களிலே உள்ளே வந்துவிட்டால், அவர் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அவர் தொழ வந்துவிட்டால் எல்லா மக்களோடும் ஒருவராகத்தான் தன்னை ஆக்கிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சமூக ஒற்றுமையை, ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமூகத்தை கட்டமைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் ஒருவனையே வணங்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட பொழுது அந்த பிரச்சாரத்தை அணுகிய மக்கள் பலர்களுக்கும் தெரியும், இறைவன் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று எல்லோருக்குமே தெரியும். யாருக்கும் புரியாமல் தெரியாமல் இல்லை. இருந்தாலும் கூட நாம் முஸ்லீமாகிவிட்டால் நம்மை விட நாம் இப்பொழுது மாற்று மதத்தில் இருக்கின்ற பொழுது நம்மை பார்த்து தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை நெருங்கி விடுவார்கள், நம்மிடத்திலே முசாபா செய்வார்கள், மோனக்கா செய்வார்கள், நமக்கு நிகரான சபையிலே அவர்களும் அமருவார்கள். எனவே இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஈகோ தான் ஆரம்ப காலத்திலே குர்ஆன் இறங்குவதை கண்கூடாக பார்த்தவர்கள், இறை அட்டாட்சியை கண்கூடாக பார்த்தவர்கள் ஈமானுக்கு வராமல் இருப்பதற்கு அந்த ஈகோ தான் காரணமாக இருந்தது. அதே போலத்தான் இஸ்லாத்தை ஈகோ எல்லாம் விட்டுவிட்டு உண்மையிலேயே நேரான பாதை, உண்மையிலேயே சத்திய பாதை, நாம் நம்முடைய பாதையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இஸ்லாத்தை முறையான வழியில் அவர்கள் பார்ப்பார்களே ஆனால் நிச்சயமாக சத்திய பாதையில் தான் என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஆக அந்த அடிப்படையில் இது சத்தியமான பாதை என்றாலும் கூட இந்த பாதை இதை எப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்தார்களோ அதிலிருந்து கயாமத் நாள் வரை இதை எதிர்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு தீயது அப்படின்னு சொன்னா நாலு பேர் உதவி பண்ணுவாங்க,
ஒரு நல்லது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்து யாராவது சொல்லதான் செய்வாங்க. சில விஷயங்கள் எதிர்ப்பு இருக்குகின்ற பொழுதுதான் தெளிவாகும். பொதுவாக குர்ஆன் விரிவுரையாளர்கள் நிறைய சட்டங்களை சொல்வார்கள், சொல்லும் பொழுது சொல்வார்கள் சட்ட பையனும் அச்சியாக என்று சொல்வார்கள். எதிர்மறையான ஒன்றுதான் உண்மையான உள்ளமையை தெளிவுபடுத்தும் என்று சொல்வார்கள். இதற்கு எதிர்மறையான ஒன்றை பற்றி சிந்தித்தால் இதுல ஒண்ணு இல்லை, இதற்கு சரியான மார்க்கம் இதுதான் என்று தெரிந்து கொள்ள முடியுமா இல்லையா? அப்பொதுவான ஒரு விஷயம் அந்த அடிப்படையில சத்தியமான மார்க்கத்தில் நாம் இருந்தாலும் கூட அந்த சத்திய மார்க்கத்திற்கான போராட்டம், அந்த ஈமானை நிலைப்படுத்துவதற்கான போராட்டம், அது ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். கயாமத்து நாள் வரை இருந்து கொண்டுதான் இருக்கும். நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நமக்கு எதுக்கு இவ்வளவு சோதனை, நமக்கு எதுக்கு இவ்வளவு அச்சுறுத்தல், நமக்கு என்ன இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் நாம் சத்தியத்தில் இல்லையா, அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வராதா என்று நாம் நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக நான் கேட்பேன், நமக்கு முன்னால் வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக செய்த தியாகங்களில் நாம் அப்படி என்ன தியாகம் செய்துவிட்டோம்? அவர்கள் இந்த ஈமானை இந்த இஸ்லாத்தை நிலைபெறுவதற்காக சஹாபாக்கள், சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் உள்ளவர்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், கண்ணியமிக்க இமாம்கள் தங்களுடைய முழு நேரத்தையும் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்காகவே உலகத்தினுடைய எந்த ஆதாயம் சம்பந்தமாக சிந்திக்காமல் ஹதீஸினுடைய காரியங்களிலையும் மார்க்க சட்டங்களுடைய காரியங்களிலையும் மிகப்பெரிய தியாகம் செய்தவர்கள் சத்திய சஹாபாக்கள் இமாம்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை கொண்டாடுகிறார்கள். இமாம் புகாரி, இமாம் புகாரி, இமாம் புகாரியுடைய வாழ்க்கையில சில காலங்கள் கழித்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை வெளியே பார்க்க முடியவில்லை. என்னவென்று எல்லோரும் கேடுகிறார்கள், இமாம் புகாரியை காணவே காணவே என்று. தேடி பார்த்தால் அவர்களிடத்திலே முழுமையான ஆடை இல்லாத காரணத்தினால் அவர்கள் தனிமையில் ஒதுங்கியே இருந்தார்கள். அவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். அதற்கு இமாம் சாதிர் அஹமதுல்லாஹி அவர்கள், அவர்கள் குர்ஆனுடைய ஹதீஸிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் சட்டங்களை தொகுத்து இந்த மக்களுக்கு அவர்கள் தெளிவுபெற வேண்டும், ஈஸியாக இந்த மார்க்கத்தை அவர்கள் அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக குர்ஆனையோ ஹதீஸையோ நேரடியாக பார்த்து எல்லோராலையும் சட்டம் எடுக்க முடியுமா, அதுக்கான ஆற்றல் நமக்கு இருக்குதானா இல்லை, எப்படி தெரிய முடியும்? எத்தனை பேர்களுக்கு அறவே தெரியாது, அரபி தெரிந்து அதில் ஃபுல்லாக எந்த நோக்கத்தை சொல்லியிருப்பாங்கன்னு தெரிந்து அது சட்டம் எடுக்கிறது அவ்வளவு சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அந்த சிரமத்தை எல்லாம் நம்மை விட்டும் விட்டுவிட்டு அந்த சிரமங்கள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கு இமாம் சாதிர் அஹமதுல்லாஹி போன்ற அறிஞர் மக்கள் தங்களுடைய உடம்பையும் பொருட்படுத்தாமல், இமாம் சாதிர் அஹமதுல்லாஹி அவர்கள் இரவு நேரங்களில் அவர்கள் சட்டம் எழுந்து கொண்டிருப்பார்கள், அவருடைய உடம்பிலிருந்து பிளட் வெளியேறி கொண்டே இருக்குமா, அதையும் கூட பொருட்படுத்தாமல் இருப்பார்களா? இரவு நேரங்களில் சட்டங்கள் எழுதுகின்ற பொழுது எல்லா மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய உறக்கம் நியாயமானதாக ஆக வேண்டும் என்றால் நாம் தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் என்று இமாம்கள், கண்ணியமிக்க இமாம்கள், சத்திய சஹாபாக்கள், அதை தொடர்ந்து வந்த மேன்மக்கள் எல்லோருடைய தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்கம் சத்தியமான மார்க்கம். இதற்காக நாம் என்ன உழைப்பு செய்துவிட்டோம்? சின்ன சின்ன மிரட்டல்கள் வந்தவுடன் நாம் அப்படியே நடுங்கி போய் நிற்க வேண்டிய சமுதாயம் அல்ல நாம். நாம் எப்படிப்பட்ட சமுதாயம், நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம்? இஸ்லாம், அதாவது இஸ்லாம் சத்தியமானதாக இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாத்தை பற்றி குறைகளையும் இஸ்லாத்தை பற்றி இல்லாதவைகளையும் சொல்கிறார்கள். எந்த மரத்துல கனி இருக்கிறதோ அந்த மரத்தை பார்த்துதான் கல்லை தூக்கி எறிவார். கல்லை தூக்கி எறிகின்ற பொழுது கல் அடியை வாங்கி கொண்டு கனி கொடுக்கிறது அந்த மரம். அதுபோலத்தான் இஸ்லாம் புரியப்படுகிற வரை சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் கூட அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு நாம் உண்மை முஸ்லீமாக, நாம் உண்மை மூமினாக நம்மை நாம் சரிபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் மறைமுகமான உதவி நிச்சயமாக நமக்கு வரும். நான் என்னுடைய நிலையில அப்படிதான் இருப்பேன், நான் பேரளவுல முஸ்லீமா இருப்பேன், ஆனா அந்த முஸ்லீம்களுக்கு கிடைச்ச உதவி எனக்கு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? ஆக அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலை தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு அமைதி பூங்காவாக திகழ்கிறது. இஸ்லாமியர்களும் சரி, மாட்டு மத சகோதரர்களும் சரி, ஒருவருக்கொருவர் அன்போடு பரஸ்பரத்தோடு மாமனாக மச்சானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் பக்கத்து வீட்டில் ஒரு பாய் இருந்தா அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்திற்கும் பாதுகாப்பு, நல்ல குணங்களை நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் என்று பார்க்கக்கூடிய இந்த தமிழகத்திலும் கூட இஸ்லாமிய எதிர்சக்திகள் அதிலே புகுந்து அந்த உறவுகளை துண்டாடி மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். சமீபத்தில் கூட ஒருவர், அதாவது காவல்துறை காவலுடைய நிலையத்தில் கூட அவர் மீது புகார் தொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீப காலமாக இவர் பேசுவதை பார்த்தால் இவர் புத்தியோடு இருப்பதாக பேசுவதாக தெரியவில்லை. இவருக்கு கீழ்ப்பாக்கத்தை சேர்த்து இவருக்கு என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கை உயர் நீதிமன்றம் வாங்கி அது சம்பந்தமாக என்னன்னு ஒரு ஆய்வறிக்கையை கேட்டிருக்கிறது. அவ அப்படியாக சிலர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக பேசி பேசி மனநோயாளியாக ஆகிட்டாங்களே தவிர மக்களுக்கு மத்தியில் பிளவு ஏற்படுத்த முடியவில்லை. தொடராக நடந்து கொண்டே இருக்கிறது. யாரையாவது வந்து சிந்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்ப நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள்ல ரத யாத்திரை என்பது முக்கியமானது. ரத யாத்திரைங்கிற பேர்ல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிறது தான் நோக்கம். வேற என்ன நோக்கமா இருக்க முடியும்? நம்முடைய மக்கள் கூட சில ஆட்கள் கேட்டாங்க, அந்த ரத யாத்திரை வந்தா வந்துட்டு போகுது, இதை போய் ஏன் தடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா விளைக்கிறணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கோயில்கள் இருக்குது, சர்ச்சுகள் இருக்குது, சுதாவளிக்கிறவங்கள மசூதிகள் இருக்குது, அவங்கவுங்க மத அனுஷ்டானப்படி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இதுவரைக்கும் மசூதியில், அதாவது மசூதியில் உள்ளவர்கள் எங்கேயும் சர்ச்சில் போய் தடை பண்ணதில்லை. மசூதியில் இருப்பவர்கள் அல்லது சர்ச்சில் இருப்பவர்கள் கோயிலில் போய் எந்த காரியத்தையும் நம்ம தடை பண்ணலை. அவங்க எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள், ஆனால் எதுக்குமே நம்ம தடை பண்ணலை. ஆனா இந்த ரதம் வரும்போது தடுக்கிறாங்க, அது கூட நம்ம தடுக்கல. ஏதாவது மத கலவரம் வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு அதில் முன்னின்று செயல்படுகிறது. இஸ்லாமியர்கள் அதற்கு உதவி செய்கிறார்கள். தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்துல, கலவர பூமியாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது என்கின்ற உயர்ந்த நோக்கத்துல நம்முடைய இஸ்லாமியர்கள் அதற்கு சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணி அதை வந்து வர வேண்டாம். அப்படி வர்றதுனால தேவையில்லாத மத பிரச்சனைகள் ஏற்படும். காரணம், நம்ம தனியா எதையுமே தடுக்கிறது இல்லை, ஆனா இதை தடுக்கிறோம்னா இதனுடைய நோக்கம் என்ன? என்ன நோக்க அடிப்படையில் இந்த ரதம் கொண்டு வரப்பட்டிருக்குது? நாளைக்கு கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டில், இந்தியா வந்து இயேசு ராஜ்யம் சொல்லி அவங்க அறிவிச்சு ஒரு பெரிய ரத யாத்திரை நடத்தினா மக்கள் அனுமதிப்பார்களா? அல்லது முஸ்லீம்கள் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரப்போகிறோம் என்று நிச்சயமா அது நடக்கும், அது வேற விஷயம். அதுக்காக நாம் ஒரு ரத யாத்திரை நடத்தினா அது நம்ம ரத யாத்திரை நடத்தவே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். ஆக இது மாதிரியான செய்யறதுக்கு அனுமதிப்பாங்களான்னா பண்ண மாட்டாங்க. மற்றவங்க செய்தா தீவிரவாதம் என்றும் பயங்கரவாதம் என்றும், ஆனால் அவர்கள் செய்தால் அது பயங்கரவாதம் கிடையாது, அது அவங்களுடைய மத உரிமை என்றும் சொன்னால் இதையெல்லாம் கேட்பதற்கு எப்படி இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும்? ஆக அந்த ரத யாத்திரையுடைய நோக்கம் எடுத்துக்கொண்டால் மிக படுபயங்கரமான நோக்கமா இருக்கு. அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் என்றாலும் கூட நம்முடைய மக்கள் நிறைய ஆளுகளுக்கு அது தெரியல. ஏதோ ஒரு சப்பரம் போது போயிட்டு போகுதுன்னு நினைச்சா என்ன நினைக்கிறாங்க? அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதாவது இந்த பூமியை, இந்தியாவுடைய இந்த பூமியை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும், ராமர் கோயில் கட்ட வேண்டும், அதுபோல கல்வி பாடத்திட்டத்துல ராமாயணத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அது மாதிரி இன்னும் நிறைய கொடூரமான சில நோக்கங்கள் அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதுனால இதனால மத மோதல்கள் ஏற்படும் என்கின்ற காரணத்தினால்தான் நம்முடைய மக்களும் சரி அதற்கு உதவி செய்கிறார்கள், தடுக்கிறார்கள். ஆங்காங்கே நாம் பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல, வடநாட்டில் தான் நம்ம கேள்விப்பட்டோம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால், வடநாட்டில் ஏதாவது பதவியில் இருக்கிறவன் எதையாவது ஒன்று வளருவான். ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோஷங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களை வெட்டுவோம் என்றும், மசூதிகளை நாங்கள் தகர்ப்போம் என்றும், சர்ச்சுகளை நாங்கள் தகர்ப்போம் என்றும், அதாவது மதுரையில் உள்ள ஒரு சர்ச்சுக்குள்ள நுழைந்து அங்கே உள்ள பைபிளை வாங்கி கிழித்து எரித்து அதை தாக்கியிருக்கிறார்கள். ஆக இது மாதிரியான காரியங்கள் அவங்க வந்து ஏதோ ஒரு அசத்த தைரியத்தை செய்கிறாங்கன்னா
இது வந்து நம்ம அமைதியாக இருந்தாலும் கூட வந்து வம்படியா வந்து நம்ம வம்பு இழுத்து கலவரத்தை ஏற்படுத்தி எப்படியாவது இங்க கால வச்சு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இஸ்லாமியர்கள் மிக உஷாரா இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இவர்களுக்கு எதிராக இருந்த நிலை மாறி இப்பொழுது இந்து சகோதரர்கள் கூட பலர்களும் கூட இவங்க பயங்கரவாதிகள், இந்த கூட்டத்தை நாம் அனுமதிக்க கூடாது, ஏதோ தெரியாம நம்ம வந்து புதிய இந்தியாங்கிற பேர்ல நம்ம வந்து ஆட்சியை கொடுத்துட்டோம், இனி நாம் செய்த மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இனி தமிழ்நாட்டில் இது மாதிரியான எந்த பாட்டாக்களும் படிக்காது என்பதை அவர்கள் தெளிவாக நமக்கு உணர்த்திவிட்டார்கள். இவர்கள் கொடுக்கக்கூடிய மிரட்டல்கள், இதுக்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் என்றும் அடங்கி போவாது என்பதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த மிரட்டல்கள் நமக்கு ஒன்று கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இது மாதிரியான மிரட்டல்கள் கொடுக்கப்பட்ட பொழுது அந்த மிரட்டல்கள் சஹாபாக்களுக்கு ஈமானை அதிகப்படுத்தியது, நம்மிடத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் இருக்கிறார் என்கின்ற உணர்வை ஏற்படுத்தியது. இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் உஹத் யுத்தம். அந்த உஹத் யுத்தம் நடந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது. அங்கே காபிர் படையில பெரும் படையினர்கள் இருந்தார்கள். இஸ்லாமியர்களை கடுமையான முறையில் தாக்கிவிட்டு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்கா நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். புறப்பட்டு போற வழியில அவர்கள் யோசிக்கிறார்கள், உண்மையிலேயே நம்முடைய கரம்தான் பலமாக இருக்கிறது, ஏன் முஸ்லீம்களை நாம் விட்டுவிட்டு வந்துவிட்டோம், முஸ்லீம்களை அநியாயமாக அவர்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணாம வந்துட்டோமே, எனவே மீண்டும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி பழையபடி ரெண்டாவது அவங்களை போய் தாக்க போலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவங்க உள்ளத்தை ஒரு பயத்தை போடுறான், ஏற்கனவே நீ அவனை அடிச்சு வந்திருக்கிற, இப்போ அவங்க எல்லாரும் அந்த காயம் ஆறாம இருக்கிறாங்க, வேகத்தில் இருக்கிறாங்க, ரெண்டாவது நீ திரும்பி போனா ஒன்னு இல்லாம போயிருவ அப்படிங்கிற ஒரு ரோகவை கபல ரோகா. அவங்க நமக்கு எதிராக எந்த ரத யாத்திரை இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் அதை நடத்துறவன் அவ்வளவு வேகம், உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குதா இல்லையா? ரத யாத்திரை போகும்போது ஆம்புலன்ஸ் மாதிரி வேகமா போச்சு, நின்று பார்த்தவங்க சொன்னாங்க, பக்கத்துல இருந்து பார்த்தவங்க சொன்னாங்க, ஆம்புலன்ஸ் போற மாதிரி போச்சு, இது என்ன ரத யாத்திரையா இது? அல்லாஹ் வந்து எந்த போலீஸ்காரங்களை வச்சு வச்சு நீங்க செய்ய நடத்தியலோ அவங்கள வச்சு உங்களை அடிக்க வச்சானா இல்லையா? அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து காரியம் செய்யணும் இருக்கும், ஆனால் அதுக்கான பலம் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அதிகாரத்தையும் மற்ற உதவியும் தான் நாடக்கூடியவர்கள், நாம் அப்படி இல்லை, நாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான்ங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கிறது. எதிர்த்து தடுப்பதற்காக நம்முடைய முஸ்லீம் சகோதரர்கள் போய் நின்னாங்கன்னா அன்றைய நேரத்தில் என்னுடைய சிந்தனையிலே பதில் யுத்தத்திலே காபிர்களை தடுப்பதற்காக சத்திய சகாபாத்த நின்றதை போல நம்முடைய சமூகம் தயாராகிவிட்டதை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அது எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆக நம்முடைய சமூக மக்கள் மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டார்கள். அப்போ சகாபாக்கள் யுத்தங்களில் படும் காயப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில காபிர்கள் அபூ சுஃபியானுடைய ரஹ்மத்துல்லாஹி பின்னால் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுடைய தலைமையில மீண்டும் திரும்பி வரலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு பிறகு உள்ளத்தில் ஒரு வகையான பயம் ஏற்படுது, திரும்பி அவங்க வரல. திரும்பி வராமல் இருந்த உடனே யோசிக்கிறாங்க, நம்ம திரும்பி போகாட்டாலும் பரவாயில்லை, யாரையாவது விட்டு மிரட்டணும், அந்த முஸ்லீம்களை மிரட்டணும் அப்படின்னு சொல்லி மதீனா வழியாக பயணம் போகக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி விட்டாங்க, பழையபடி காபிர்கள் மக்கா காபிர்கள் பெரும் திரளான கூட்டத்தோடு மதீனாவை நோக்கி வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை அங்கே போய் போட்டு விடுங்க. இந்த செய்தி கிடைச்ச உடனே சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்றாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா, சஹாபாக்கள் மீண்டும் பழைய உத்வேகத்தோடு யுத்தத்திற்காக தயாரானாங்க. அவங்கள அதிகமானவர்கள் காயப்படுத்தப்பட்டவர்கள் தான், நிறைய யாரு காயம் இருக்கா அவங்கெல்லாம் யார சொல்லல, நாங்க ரெடி. இந்த மாதிரி பழையபடியும் அவங்க சண்டைக்கு வர்றதாக தகவல் வந்திருக்குது, யார் அதுக்கு ரெடி? இன்னொன்னா அபுபக்கரதியெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, அதாவது ஜுபைரதியெல்லாம் ரெடியா இருக்கிறாங்க, பெரும் சஹாபாக்கள் எல்லா காயம் அதிகப்பட்ட சஹாபாக்கள் எல்லோரும் அதுல ரெடியா இருக்கிறாங்க. ரெடியா இருந்தது மட்டுமல்ல, சும்மா வாயில வட சொல்றது இல்ல, வாயால எனக்கையாவது சொல்லிட்டு போறது இல்ல, நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்கள் சொன்னால் எதையும் செய்வோம் என்று சொல்லல, கிளம்பி போனாங்க. சல்லல்லாஹுக்கு பின்னால நபிகள் நாயகம் சல்லல்லாஹுடைய தலைமையில் அந்த ஒரு கூட்டம் கிளம்பி போகுது, ஹம்ராவுல் அசதுங்கிற இடத்துல தங்கி இருக்கிறது. ஆனால் காபிர்கள் பேர் யாரையும் வரக்கான கோழைகள் யாரும் வரவில்லை, அங்கே
யார் வராம இருந்தோம், ரெண்டு நாள் மூணு நாள் அங்க தங்கியிருந்தாங்க. இனி இந்த பூஜாடி பசங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போயிட்டாங்க. இதுக்கு இடையில மதீனாவில் இருந்து மக்காவுக்கு போன ஒரு ஆள் அங்க போய் சொன்னாரு, நீங்க முஸ்லீம்களை சர்வ சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள், முஸ்லீம்கள் நீங்க ஒரு மிரட்டல் விட்ட உடனே பயந்து ஒதுங்கி போய் இருப்பாங்க நினைச்சீங்களா, அவங்க அப்படி ஒதுங்கி போய் இருக்கல, பெரும் திரளான கூட்டத்தோடு அம்ராவில் அசந்துக்கிற இடத்துல இருக்கிறாங்க, இப்ப போனா கூட உங்களை தோம்பு செய்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல இடம் நம்ம தான் போகல அப்படின்னு காபிர்கள் நினைக்கிற அளவுதான் இஸ்லாமிய படை இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அல்லதீன காலல உம்முன்னாஸ் இன்ன நாஸ ஃஜமஊலகும் ஃஃஸௌஹும் ஃஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வநிஅமல் வகீல். சில மக்கள் வந்து சொன்னாங்க, சில மக்கள் உங்களுக்கு எதிராக படை திரட்டி இருக்கிறார்கள், அவங்களை பயந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஈமான் ஈமான் அதிகரித்தது. அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ் பொறுப்பு சாட்டப்படக்கூடியவனில் மிக நல்லவன் என்று சொன்னார்கள். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடக்கூடிய அந்த கடைசி நேரத்தில் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுக்கு கஷ்டமான ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய வாசகம் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல் என்பதை உளப்பூர்வமாக சொன்னால் அல்லாஹுடைய மறைமுகமான உதவி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நமக்கு சொல்லி தந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அகில உலக மக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் என்னென்ன நடக்குமோ அத்துணைக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு. இது மாதிரியான இடைஞ்சல்கள், இது மாதிரியான தொந்தரவுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அப்பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் என்ன சொல்கிறது, வல தஸ்மா உன்ன மினல் லதீன ஊதுல் கிதாப மின் கபலிக்கும், சில வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் மூலமாகவும் சரி, அதுபோல உன்னல் லதீன அஷ்ரகு இந்த காபிர்கள் மூலமாகவும் சரி, நீங்கள் சில நேரங்களில் கடுமையான நிந்தனைகளை கடுமையான நோவினைகளை நீங்கள் காதால் கேட்க வேண்டிய சூழல் ஏற்படும், அல்லது செயலால் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா, அல்லாஹ் சொல்கிறான், ஆத்திரப்படக்கூடாது. நம்மை ஆத்திரப்படுத்துவார்கள், நம்மை அப்படியே டென்ஷனாக ஆக்குவார்கள், நாம் டென்ஷன் ஆகக்கூடாது, ரொம்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இந்த காபிர்கள் இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா, அப்படியே மிரட்டுவாங்க, எங்கேயாவது முஸ்லீம்கள் கம்மியா இருப்பாங்களா இல்லையா, அங்க போய் தன்னுடைய ஆண்மை தன்னுடைய வீரத்தை காட்டுவார்கள். அதனால் நாம் எந்த ஒரு நடைகளையும் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், வஇன் தஸ்பிரு நீங்கள் பொறுமையாக நடந்தால், வதத்தகு அல்லாஹ்வை பயந்து நடந்தால், வஇன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர் அதுதான் காரியங்கள் மிக சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், நீ உங்களுக்கு நீங்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ரொம்ப யோசித்து பின் விளைவுகளையும் சிந்தித்து எல்லா மக்களையும் சிந்தித்து ஒரு அறிவுபூர்வமான காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தத்தப்போ அதோடு மட்டுமல்லாம என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவது நோக்கமாக இருக்கக்கூடாது, அல்லது என்னுடைய நேம் வரணுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக இருக்கணும், தத்தப்போ தக்குவா இருக்கணும். சஹாபாக்கள் கம்மியான நபர்களாக இருந்தார்கள், காபிர்கள் அதிகமான மக்கள் இருந்தார்கள், சஹாபாக்களை கண்டு பயந்தார்கள். ஆனால் நாம் அதிகமான மக்களாக இருக்கிறோம், இருந்தும் கூட நம்மை கண்டு ஒரு பயம் வரலன்னா என்ன காரணம், அவங்கள்ட்ட இருந்த ஈமான் நம்மிடத்திலே இல்லை, அவங்கள்ட்ட இருந்த உறுதி நம்மிடத்திலே இல்லை. எனவே தத்தப்போ அல்லாஹை அஞ்சிய இறையச்சத்தை நீங்கள் உண்டாக்கி கொண்டால் பெயின ஆடிக்கமின் அசுமில் உமூர் அதுதான் உங்களுக்கு நல்லது. அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்தை சொல்வான், சில நேரங்களில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும், பொறுமையாக இருங்க, இன்னல் ஆசுபத்திரின் முஸ்தகீம், இறுதி முடிவு என்பது அல்லாஹை அஞ்சு வாழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. எந்த அளவுக்கு மிரட்டல்ங்கிறது ஆங்காங்கே உள்ள மிரட்டல் மட்டுமல்ல, ஆங்காங்கே வந்த மிரட்டல் மட்டுமல்ல, ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால நம்முடைய பள்ளிக்கும் கூட ஒரு மிரட்டல் வந்தது. என்ன மிரட்டல், அதாவது அந்த ரத யாத்திரை பிரச்சனைக்கு பிறகு, ரத யாத்திரை உடைய இந்த நிகழ்வுக்கு பிறகு திடீரென நம்முடைய மசூதிக்கு முன்னால் அந்த மாற்று மத இஸ்லாத்தின் எதிரி சூழ்ச்சியாளர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தப் போகிறோம், எல்லா மசூதிகளையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுக்கு மாற்றமாக அந்த வாங்க சொல்கிறாங்க, அது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி நாங்கள் வந்து போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வேறு ஒருவருக்கு அனுப்பி அதன் மூலமாக அந்த செய்தி நம்ம வரைக்கும் வந்துச்சு.
ஆனா உடனே எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. சிபிஐ உட்பட சில உளவுத்துறைகள் கூட வந்து விசாரிக்கும் பொழுது அவங்களிடத்துல தெளிவாக சொன்னோம், எங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் அமைதி காத்து பொறுமையாக இருக்கிறார்கள், எல்லா பள்ளியிலும் இந்த தகவல் போய் சேர்ந்து விட்டது, எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை இப்ப சொன்னா எங்க ஜமாத்து எங்களுடைய மக்கள் தங்களுடைய சுய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு எல்லோரும் பெருந்திரளாக இங்கே வந்து விடுவார்கள். எங்களுடைய சமுதாய மக்கள் ஈமானோடு வருவார்கள், ஆயுதத்தோடு வரமாட்டார்கள். அவர்கள் வந்தால் உங்களால் தாங்கி கொள்ள முடியாது. எனவே இந்த மிரட்டலான காரியங்கள் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது என்று அவரிடத்தில் நாம் சொல்லி அனுப்பினோம். ஆக இந்த மிரட்டல்கிறது எங்கோ நடக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடாது, நம் வரை நெருங்கி வந்து விட்டது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக அது அடிப்படையில் அவர்கள் ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும், அவங்களுடைய நேமுக்கு, அவங்க இஹ்லாஸ் கிடையாது, நேமுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய இஸ்லாமிய மக்கள் ரொம்ப பொறுமையோடு நடக்கணும், இறையத்தோடு நடக்கணும். எந்த எல்லா மசூதிகளிலையும் எல்லா அல்லாஹ் எல்லா மசூதிகளிலையும் எல்லா பள்ளிவாசல்களையும் கூட்டம் நிரம்பி வழிய வேண்டும். எல்லாரும் நம்முடைய கடமை உணர்ந்து செயல்பட வேண்டும். பள்ளிவாசலுக்கு பெருமளவில் கூட்டங்கள் வர வேண்டும். ஜும்மாவுக்கு வருகிற கூட்டம் பஜ்ரில் ஒரு ரெண்டு மூணு சப்பு, மற்ற நேரங்களில் ஒரு மூணு சப்பு அப்படிங்கிற நிலைகள் மாறணும். ஆகா மசூதிகளை நாம் நெருங்க முடியாது. அங்கே நம்முடைய இளைஞ பட்டாளர்கள், நம்முடைய மக்கள் பெருந்திரளாக வருகிறார்கள். அந்த சூழலில் கூட நம் மக்கள் எப்படி வர்றாங்க போகிறாங்கிறது கூட கண்காணிக்கப்பட்டுச்சு. நம்முடைய சகோதரர்கள்லாம் சொன்னாங்க, சூரமாக இருந்து நம்மை கண்காணிக்கிறார்கள் என்று. நாம் அல்லாஹ்வுக்காக உரியவர்கள், நாம் அல்லாஹ்வுக்காக சத்திய மார்க்கத்தில் இருப்பவர்கள். நாம் எவனுடைய மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளியை ஈமானை கொண்டும் நல்ல அமல்களை கொண்டும் நாம் நிரப்புவதுதான் இந்த மாதிரியான பள்ளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு காரியமே தவிர நாம் வந்து ஆயுதத்தை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ரப்பல்லாலும் அல்லாஹும் சத்திய மார்க்கத்தை விளங்கக்கூடிய சௌக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருவானாக. இந்த உலகம் முழுக்க இந்த பகுதி, இந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளிலையும், உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க, எல்லா பகுதிகளிலையும் சத்திய இஸ்லாத்தை முறையான முறையில் விளங்கி இஸ்லாமிய சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாய மக்கள் இஸ்லாமிய ஆட்சி வர வேண்டும். அப்படி வந்தால்தான் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு என்ற சொல்லக்கூடிய ஒரு நிலையும் நிச்சயமாக இன்ஷாஅல்லாஹ் வரும். எல்லாம் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வும் இந்த மக்களை பாதுகாப்பான மக்களாக ஆக்கல்வானாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை பாதுகாப்பானாக, மூமின்களை பாதுகாப்பானாக, நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக. ஆபத்து வரா முசீபத்துகளை விட்டும், பொருளாதார நஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களை பாதுகாத்தல்வானாக. ஹக்கு செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வார் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபாஅக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.